பர்தா அணியறது முஸ்லிம் பெண்களோட வழக்கம். பர்தா அணியறது பெண்கள் மூலமா ஆண்கள் சரணப்படாம இருக்க இஸ்லாம் பின்பற்றுற ஒரு முறை. ஆனா பர்தா இல்ல வேற சில பின்பற்ற முறைகளால இஸ்லாம் பெண்கள் மற்ற பெண்களோட ஒப்பிடும் போது பயனடைறாங்களா, பயந்து வாழறாங்களா அப்படிங்கிற கருத்து பல மக்கள் கிட்ட இருந்து இருக்கு. அதுக்கான ஆன்சர் தான் இப்ப நாம பாக்க போறோம். ஆண்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. பர்தா இல்ல புர்கா அப்படின்னு சொல்லப்படுற உடை பெண்கள் உடுத்துறது மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு. இது நீங்க பிற இஸ்லாம் நாடுகள்ல கண்கூடா கூட பார்க்க முடியும். ஆனா பிற பகுதிகளில் பெண்கள் மட்டும்தான் பர்தா அணியணும், ஆண்களுக்கு எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பெண்களால ஆண்கள் சலனப்படக்கூடாது அப்படிங்கறது சரி அப்படின்னா, ஆண்களால பெண்கள் சலனப்படக்கூடாது அப்படிங்கறதும் சரிதானே அப்படின்னு பல பெண்கள் கேக்குறாங்க. பர்தா அணியறது ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொன்னாலும், நாம ஒரு நபர்கிட்ட இரண்டு வகையில பழகுவோம். ஒன்னு அவங்களோட நல்ல குணம் பண்புகள் சார்ந்து, இன்னொன்னு அவங்களோட உடல் கவர்ச்சி சார்ந்து. உடல் கவர்ச்சி சார்ந்து பழகிற உறவுகள் தான் நம்மள தீய பாதையில கொண்டு செல்ல, கெட்ட செயல்கள்ல ஈடுபட வைக்குது. இந்த வகையில காணும் போது பர்தா அணியறது ஒரு பெண் கிட்ட கவர்ச்சி இல்லாம அவங்களோட அகம் சார்ந்து மட்டுமே ஒரு நள்ளிரவுல இணைய உதவும் ஒரு கருவியா இருக்கு அப்படின்னு இன்னும் சிலர் சொல்றாங்க. முன்னாடி இருந்தது மாதிரி இப்போ 60-70 வயதுகள்லயும் ஆண்கள் உடல் உறவுல ஈடுபடுறாங்களா அப்படின்னா கிடையாது. 40 வயசு தொடர்றதுக்கு முன்னாடியே தாம்பத்திய வாழ்க்கைக்கு முழுக்கு போடுற ஆண்கள் தான் அதிகமா இருக்காங்க. இது பெண்களுக்கும் பொருந்தும். ஆனா ரொம்ப சின்ன வயதுலயே பெண்களுக்கு பெரிய வயது வித்தியாசம் இருக்கிற ஆணுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறதால ரெண்டு பேர் மத்தியிலான ஆசை எழுச்சிகள் ஒரே நோர்கோட்டல இருக்காது. இதனால பல தவறுகள் உறவுல உண்டாக வாய்ப்பு இருக்கு. இதனால அந்த வயதுல அந்த பெண்ணுடைய கனவுகள் உடைக்கப்படுது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஒரு பெண்ணுடைய உடல் வடிவம் இல்ல முக அழக கொண்டு வர்ற காதலானது அத மாதிரியே நிலை இல்லாம போயிடுது. உண்மையான காதல் பெண் மேல நேர்மையான நேசம் கொள்ள பர்தா உகந்ததுதான் அப்படின்னு சிலர் கருத்து சொல்றாங்க. சில பேர் பெண் அடிமை அப்படிங்கறது ஏதோ இஸ்லாம்ல மட்டும் இருக்கிறதா சொல்றது முற்றிலுமா ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கு. இது எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. பண்டைய காலத்துல எல்லா நாகரிகங்கள்லயும் பெண் அடிமை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. அது பாபிலோனியா, கிரேக்கம், ஈஜிப்ட், ரொமானியர்கள் அப்படின்னு எதுல வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பெரும்பாலும் பெண்களுக்கான உரிமை அளிக்கப்படணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களே அதை எடுத்துக்கொள்றாங்க. அது அவங்களோட பிறப்புரிமை அப்படிங்கறது இன்னும் சிலரோட கருத்தா இருக்கு. பர்தா அணியறதுக்கு இது எல்லாத்தையும் தான் காரணமா சொல்றாங்க. What is Indus Valley Civilization? Indus Valley Civilization? The Indus Valley Civilization. The Indus Valley Civilization? என்னடி படிச்ச? இங்க ஒண்ணு இருக்கு, நீ ஒண்ணு சொல்ற. அந்த புக்கை கொஞ்சம் கொடுங்களா, பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏன்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா?